முன்னாடி 2015 அவங்க ஆட்சியோட இந்த ஆட்சியில சாவு கம்மின்றாரு. இது வந்து இந்த டைம்ல சாவு கம்மின்னு பேசுறது டைம் கிடையாது. 4000 கோடி செலவு பண்ணி பண்ணிருந்தா 4 நாளைக்கு தண்ணி நிக்கணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப நாளா கத்திட்டு இருக்காரு ஒருத்தர் சீமோனையா, அவருக்கு வந்து ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க. போன டைம் நமக்கு 2015 வந்த பிளட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் எங்க ஏரியால இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் அதுவே தானா அப்படியே அதோட வழியை பார்த்து போயாச்சு. இப்போ வந்து எனக்கு இயற்கை தான்ப்பா, அது அதிகமாக அது 150 பேர் செத்தான் அப்போலாம், இப்போலாம் 10 பேர் தானே செத்தான். இல்லை இன்னும் ஒரு நாள் வந்து மழை எக்ஸ்ட்ரா பெஞ்சதுன்னா எங்கே இங்கே சென்னை இருந்ததே காணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். சென்னை அவங்களே வந்து தண்ணியில் போய் கப்பலில் வழியாக போயிட்டு அவங்களே போயிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் முட்டா பசங்களாக வந்தால் தர்மா கோவில் விடுறவனும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தால் அப்படி தான் இருக்கும். சரி, யார் வந்தாதான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மழை வெள்ளத்தை அரசு எப்படி இந்த கையாண்டுச்சு உங்களுடைய பார்வையில்? வா, நல்லா தான் கையாண்டுச்சு. நல்லா தான் ஆட்சி. என்னந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க மக்களை பாதுகாக்க? மழைக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ மழை வந்து இயற்கை சீற்றான், ஆட்சி நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. 2015 ஏடிஎம்கே ஆட்சியை குறை சொன்னாங்கல்ல, உதயநிதி ஆகட்டும் முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் இவங்க எல்லாருமே. 2015 வந்து அதிகமாக வெள்ள மழை அதிகம் புயல் காற்று நிறைய இருந்தது. அது இயற்கை இல்லைங்களா? இயற்கை தான்ப்பா, அது அதிகமாக அது 150 பேர் செத்தான் அப்போலாம், இப்போலாம் 10 பேர் தானே செத்தான். நான் டிஎம் காட்சியோ ஏடிஎம் காட்சியெலாம் கிடையாது, நான் வந்து பொதுவான மனுஷன்தான். இருந்தாலும் மக்களை வந்து கரெக்டாக பார்க்கணும், மக்களுக்கு தேவையானதெல்லாம் அரசியலகர் வந்து தான் செய்யணும். இந்த வாட்டி ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிக பாதிப்புலாம் இல்லை, செயல்படவே இல்லையே. அப்புறம் எங்கே செயல்படுறதுக்கு? செயல்பட்டால் தானே, செயல்படவே இல்லையே. எந்த மினிஸ்டரோ எனக்கு எம்எல்ஏவோ எவனுமே வரவே இல்லையா வந்து பார்க்கவே? 3 பேர் வந்து நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க கட்சிக்காரங்க யாராவது சொல்லுவாங்க, நான் பொதுமக்களாக சொல்கிறேன். ஏதோ ஆர்மி எங்கள் சூளை மேடு தான் எங்களுக்கு, ஒருத்தனும் வரல, ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. அந்த 4000 கோடி சும்மா சுவாகாதம் வேஸ்ட், அது 4000 கோடி மண்ணில் போட்டது அப்படியே போயிடுச்சு. இல்லை இன்னும் ஒரு நாள் வந்து மழை எக்ஸ்ட்ரா பெஞ்சதுன்னா எங்கே இங்கே சென்னை இருந்ததே காணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருவோம், சென்னையே இல்லாமல் போயிட்டுருவோம். சரி, 2015 ஒரு வெள்ளத்து மேலாண்மைன்ற ஒரு இதுவே வந்து இவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா வெளிநாட்டுக்கும் போகிறானுங்க, எல்லாம் பார்க்குறானுங்க. நீரை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஆறை எப்படி பாதுகாக்கணும், குளத்தை எப்படி பாதுகாக்கணும், அந்த அறிவை எந்த அரசியல்வாதிக்கும் அண்ணா, நான் ஓப்பனாக சொல்ல, அண்ணா திமுகவோ திமுகவோ இவங்களுக்கு எவனுக்குமே கிடையாது, அந்த நாலேஜே கிடையாது. எவனும் எல்லாம் இந்த ரெண்டு கட்சியும் தொடர்ந்து படித்தவன் அரசியல்வாதியாக வந்தால் தான் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும். எல்லாம் முட்டா பசங்களாக வந்தால் தர்மா கோவில் விடுறவனும் இந்த மாதிரி இருக்கிறவனும் வந்தால் அப்படி தான் இருக்கும். சரி, யார் வந்தால் தான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல படித்த ஆளை எல்லாம் வேட்பாளராக போடுறாங்க, எல்லாம் படித்த ஆளாக இருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டராக இருக்கிறாங்க, துடிப்பாக வேலை செய்கிறாங்க, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு அவரை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்ன? ஆமாம், போ 50 வருஷம் ஆட்சி ஆந்துட்டாங்களே, 25 வருஷம் 50 வருஷத்தில் ஒரு அடிப்படை கட்டமைப்பே இவங்க சரி பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அவங்க வந்து ஆட்சி பண்ணணும்? திருப்பி இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அடிப்படையே நீ சரி பண்ணல 50 வருஷத்தில், இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண போகிற? யாருமே ஒன்றுமே பண்ணல. அப்போ புதுசாக ஒரு ஆள் அவங்கக்கிட்ட கொள்கை இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன பண்ணணுன்ற அந்த எல்லா இதுவும் வச்சுருக்காங்க, அவங்களோட புக்கில் வச்சுருக்காங்க, ஒரு புக்கு அடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும், இதை எப்படி கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க படித்தாலாம் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் படிக்காத முட்டா பசங்கக்கிட்ட நாட்டை கொடுத்துரும், அதனால் நாடு நாசமாக தான் போகும். இனிமேல் அவங்களுக்கு போட்டால் யாராலும் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. இப்போது மக்கள் வந்து ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே கோபமாக தான் இருக்காங்க. என்ன இது 50 வருஷமாக நீ அடிப்படையை சரி பண்ணலன்னா நீ என்ன ஆட்சி ஆள்ற? நீ 25 வருஷம் ஆண்டிருக்கல, அவன் 25 வருஷம் ஆண்டிருக்கல அதிமுக. இப்போ தமிழ்நாடு மட்டும் 8 லட்சம் கோடி கடன், அது ஆண்டவன் எவனா கடனாக இருக்கானா? எல்லா கோடீஸ்வரனாக இருக்கான்ல, எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து எவனா பிச்சைக்காரனாக இருக்கானா? எல்லா கோடீஸ்வரனாக தான் இருக்கான். எப்படி இருக்கான்? நாடு மட்டும் வந்து 7 நாடாக இருக்குது, ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனாக இருக்கான். எப்படி எல்லாம் கொள்ள அடிச்சிருக்கான், எல்லாம் கொள்ள தானே அடிச்சிருக்கான். சாதாரணமாக கேள்வி, இப்போ நான் வந்து எங்கள் வீடு நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன்னா நானும் ஏழையாக தானே இருக்கணும். நான் மட்டும் கோடி சொன்னால் இருப்போம், நாடு மட்டும் ஏழை நாடாக இருக்கணும்னா எப்படி? நீ அடித்தா கொல்ல அவ்வளோ, மாறி மாறி அடித்த கொல்ல அவ்வளோ. இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் வந்தால் நாடு உருப்படவே உருப்படாது. நன்றி. இப்போது வருட வருடம் மழை பெய்யுது, எல்லா வருடமே தண்ணி தேங்குது. இது மக்கள் வந்து ஏதாவது மாற்றணுமா, இல்லை அரசியல்வாதிகள் தான் மாறணுமா, என்ன பண்ணால் தான் இந்த நிலை வந்து மாறும்னு நினைக்கிறீங்க? இதில் ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு நம்ம வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளும் அதில் என்ன அது என்ன மாதிரி இடம், இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்றதையும் பார்க்கணும். ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ அது வந்து ஆல்ரெடி இருக்க நீல் நிரப்பில் இருந்தது, இல்லைன்னா ஒரு குளத்தில் இருக்கிற வீடாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் சைட்லையும் அப்ரூவ் கொடுக்கக்கூடாது. அண்டு நம்ம மக்களும் வந்து அதை பார்த்து கரெக்டாக வாங்கணும், ஒரு வீடு வாங்குகிறாங்க அப்படின்னா. ஸோ அப்படின்றப்போ ரெண்டு சைடுமே பிரச்சனை வராது, நம்மளும்
கவர்மெண்ட் சைடில் குறை சொல்லாமல் நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்றது. இந்த 4000 கோடிலாம் செலவு பண்ணி இந்த கால்வாய்கள்லாம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சரியான முறையில் அமைச்சதாக பார்க்குறீங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜென்ரலாக அப்படி ஒன்றும் தோணலை. 4000 கோடி செலவு பண்ணி பண்ணியிருந்தா 4 நாளைக்கு தண்ணி நிற்கணும்னு அவசியமே இல்லை. போன டைம் நமக்கு 2015 வந்த ஃப்ளட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் எங்கள் ஏரியாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் அதுவே தானாக அப்படியே அதோட வழியை பார்த்து போயாச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 4 டேஸ் இருந்தது. ஸோ போன டைமை விட இந்த டைம் விளைவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ 4000 கோடி செலவு பண்ணி அப்படி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தோணலை. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை யோசிச்சு எந்த மாதிரி பண்ணால் தண்ணி தேங்காது, இன்னும் சென்னை நமக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே க்ரௌட் அதிகம் தான், இன்னும் என்னென்ன பண்ணால் அது தண்ணி தேங்காமல் இருக்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்தால் மாறும்னு நினச்சா நீங்கள் நினைக்கிற அந்த புது ஆள் யார்? எனக்கு தெரிஞ்சு சீமான் மேபி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவரும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவங்களோட எஃபோர்ட்ஸை காட்டுறாங்க. பட் நம்ம யார் எப்படின்றது அவங்க ஃபீல்டுக்கு வந்தால் தான் நமக்கும் தெரியும். நம்ம வேணால் ஒரு புதுசாக ஒரு ட்ரை அவங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்கலாம். எதனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறீங்க, என்ன காரணம்? அவங்க நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இப்போது அவங்க களத்தில் இறங்கி நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டும் க்ராசரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தாங்க. அவங்களே வந்து தண்ணியில் போய் கப்பலில் வழியாக போயிட்டு அவங்களே போயிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். ஹெலிகாப்டரில் பார்க்குறத விட கீழே இறங்கி மக்களோட மக்களாக இருந்து அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் லைட்டாக மேபி வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் இன்னும் புதுசாக யாருனா வந்து அவங்களுக்கும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தா ஓகே. இருக்கிறவங்களே இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு சான்ஸ் யாருக்குனா கொடுத்தா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் தாம்பரம் மேடை பக்கத்துலேருந்து வரேன். எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நடவடிக்கை ஆல்ரெடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. எடுத்திருந்தது வந்து போதுமானதெல்லாம் இருந்தது. பட் எல்லா இடத்துலையும் சென்னை முழுக்க அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இருந்தது. பட் ஆனால் ட்ராபேக் இருந்தது. இவங்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க. பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகும் சொல்லலாம் நம்ம சொல்லலாம். அதனால் பாதிப்பு ஏற்பட்டது உடனே சரி செஞ்சாங்க. எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணாங்க. கார்ப்பரேஷன்ஸ் பீப்புளும் வந்து ஒர்க் பண்ணாங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க, தாசில்தாஸ் எல்லாருமே அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருமே ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீரியடில் வந்து எல்லாமே டே அண்ட் நைட்டு மேயர் அப்படி ஒர்க் பண்ணியுமே அமைச்சர்களை மேயர் பிரியாவாகட்டும் எல்லாருமே மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறதாகட்டும் அவங்கள உள்ள நுழையாமல் பண்ணுறது அந்தமாரி வீடியோக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி மக்கள் போய்ட்டு அவங்கள ஈஸியாக அக்சஸ் பண்ணி அவங்கள கேட்குற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸையும் மக்கள் போய் அவங்கள ரீச் பண்ண முடியாது. அது முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸை போய் அவங்கள மீட் பண்ண முடியாது, எம்எல்ஏஸை மீட் பண்ண முடியாது. அது ப்ரீவியஸ் வீடியோஸ் 2015-16 வீடியோஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இருந்த பீரியடில் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைது துரைசாமின்னு ஒருத்திருப்பார். அவர் போய் போய் ஒரு ப்ரெஸில் கேட்பாங்க, கேட்டோன்னே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இன்றைக்கி இருக்கிற மேயரும் சரி, இன்றைக்கி இருக்கிற மினிஸ்டர்ஸும் சரி, இன்றைக்கி மீடியா பீப்பிள் போய் நீங்கள் ஈஸியாக போய் அவங்களை அக்சஸ் பண்ணுறீங்க. இதே போன்று ப்ரீவியஸ் பீரியட் மினிஸ்டர்ஸோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியல்ஸோ நீங்கள் போய் அக்சஸ் பண்ணுவாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுமா? மேயர் பிரியா வீட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாமே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க, ஓகே, அவங்க வெளியே வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணாங்க. அதே கடந்த அக்சஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க சரியாக செயல்பட்டிருந்தால் மக்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறாங்கன்றது தான் கேள்வி. அதுதான் சொல்கிறேன், அவங்க சரியாக செயல்படலைன்னு நான் சொல்லலை, செஞ்சாங்க பட் போதுமான அளவுக்கு இல்லை. 2015 ஏடிஎம்கே குறை சொன்னாங்க, அப்போ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படிதான் இருந்தது, இப்பயும் அப்படிதான் இருந்தது. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வித்தியாசம் எல்லாம் தெரியல. வச்சுட்டு வந்து தண்ணி வந்துச்சு, தண்ணி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏரியில் இருக்க முதல்ல எல்லாத்தையும் எடுத்து ஆக்கிரமிப்புலாம் எடுத்துட்டு கிளியர் பண்ணாவே போதும். அதை விட்டு நம்ம கவர்மெண்ட்டையோ இதையோ எதுவுமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 10000 கோடி செலவு பண்ணாலும் ஏரியை முதல்ல எடுக்க முடியுமா உங்களால? அதை செய்யுங்க முதல்ல. ஏரியில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது அரசு தான். ஏரியில் முதல்ல தண்ணி தேங்கி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரி இருந்த இடம் தான். அந்த ஏரியை முதல்ல யார் ஆக்கிரமிச்சிருக்கா? அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பீப்பிள் மக்களாக இருக்கட்டும், அவங்கள முதல்ல வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணாவே தண்ணி எங்கேயும் நிற்காது. அதுதான் பிரச்சனை. கிளியர் பண்ணிட்டா அவங்க 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிட்டு கவுன்சிலர் அந்தந்த ஏரியால வாங்கிட்டு சொல்ல கவர்மெண்ட்டும் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க, பப்ளிக்கும் அதில் பண்ணியிருக்காங்க. அதை ரெண்டு பேருமே எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னா சென்னை எந்த லெவலில் போகன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஏரியில் வீடு கட்டியிருக்காங்கன்னு இல்லாதப்பட்டவங்க வீடை மட்டும் எடுக்கணும் கிடையாது, ஆனால் இல்லாதப்பட்டவங்க குடிசை இல்லைன்ட்டு தான் அந்த ஏரியில் வீடு கட்டுறாங்க. ஆனால் அதில் பெரிய பெரிய ஃப்ளாட்டுங்கெல்லாம் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆனால் ஏரியை எடுக்கணும்னா முதல்ல இல்லாதப்பட்டவங்க வீடை தான்
எடுக்கிறாங்க, அதுதான் தப்பு. பண்ணிட்டே எடுத்துருங்க, ஆனா கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல அதையும் சேர்த்து எடுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, எங்கேயாவது இடம் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு கொடுக்க தேவையில்லைன்ற. நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஏரியில வீடு கட்ட அளவுக்கு வசதி இருக்குல்ல, அவங்க ஏன் வந்து ஏரியில வீடு கட்டணும் ஆக்கிரமிச்சு? அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அனுமதி கொடுக்கறது அரசு தானே, அரசு அரசு வந்து எல்லாருமே ஸ்டாலின் வரைக்கும் போக முடியாது, புரியுதா? நடுவில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரையுமே தான் நான் அடிப்படையில இருந்து சொல்றேன், கீழே இருக்கிறவங்க இருந்து மேல இருக்கிறவங்க வரைக்கும் இதை கவனிக்கணும், புரியுதா? அவ்வளவுதான். இப்போ ஏடிஎம் காட்சியில 8500 கோடி செலவு பண்ணுன்னு சொன்னாங்க, இவங்க 4000 கோடின்றாங்க. செலவு பண்ணாங்கன்றதை நாங்க யாரும் பாக்கல, எங்களுக்கு யாரும் காமிக்கல. அதை பத்தி நான் பேசுறேன். கான்ட்ராக்ட் விடுறது எப்படி தெரியுமா விடுறாங்க? அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தான் விடுறாங்களே தவிர எல்லாரும் போய் சாதாரணமா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. அவங்க எப்படி பண்றாங்க, தரமா பண்றாங்களா, தரம் இல்லாத பண்றாங்களா, யாரும் போய் பாக்கறது இல்ல. கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரும் போய் பாக்கறது இல்ல. ஏதோ கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, பள்ளம் நோண்டாங்க, மூடுறாங்க. இது மட்டும் முடிஞ்சா போதும், அங்க வந்து தண்ணி போதா போலியான்னு பார்த்தாதான் தெரியும் அவங்க நல்லா பண்ணிருக்காங்களா, தரமா பண்ணிருக்காங்களான்னு. சரிக்கா, இந்த ரெண்டு ஆட்சியும் தவிர்த்துட்டு புதுசா ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு நினைச்சா யார் வந்தா சரியாகும்? அப்படி இதுவரைக்கும் யாரும் நாங்கள் நினைக்கல. ஏன்னா இருக்கு, ஏன்னா எல்லாருமே இப்படி இருப்பாங்களோண்டா அந்த மைண்ட் தாட்டுக்கு தான் போகுது. யாரு யாரு உங்களுக்கு தோன்றவங்கள சொல்லுங்க. சீமான். எதனால அவர் வந்தா சரியாகும் நினைக்கிறேன்? அவரு நம்ம தமிழ் பற்று மேல கொஞ்சம் இருக்கு, தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரும் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் வந்தா நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா அவரும் அப்படி இருந்தாருன்னா மக்கள் திரும்ப போட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருந்தா அவங்கள பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் அவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க. இப்போ வரைக்கும் எங்க ஊருக்கிட்ட வாங்க இன்னும் தண்ணி நிறையா தான் இருக்குது. இப்போ மக்கள் வந்து வெள்ளத்துல உண்மையில பாதிச்சு போயிருக்க பகுதி. நான் வந்து கிஷ்கிந்தா சைடு, தாம்பரம் வெஸ்ட் கிஷ்கிந்தா சைடுல இருக்கோம். அப்போ வந்து இப்போ வரைக்கும் அந்த கிஷ்கிந்தா சைடுல வந்து இன்னும் தண்ணி நிற்கிது, இன்னும் சரி பண்ணல. எல்லாம் வருது, இப்போ தான் வந்திருக்கு. இப்போ பசையமாக வருது, கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கிட்ட வந்து இருக்குது. அதுக்கே முன்னாடியே ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம்ல. 3-4 வருஷம் இருக்குது, இந்நேரம் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துருந்தா இந்நேரம் தண்ணி தேங்காது, இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போய் ஆற்றுல தான் இருக்குது. அதையும் சேமிக்க முடியல. கர்நாடகாவில் நிறையா தண்ணி வாங்குறாங்க, சேர்த்து வைக்க முடியல. பண்ணல. அவர் என்ன சொன்னார், முதலமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் 4 இடத்துக்கு அமைச்சர் அனுப்பினோம், அமைச்சர் அனுப்பினார். என்ன அனுப்புனாங்க? யார் ஒன்றுமே பண்ணலையே. 4000 கோடி வந்து செலவு பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு பாதுகாப்பாக மக்கள் இருந்தாங்க. என்ன தெரியுமா பேசுகிறார் அவர், நாங்கள் வந்து அவரோட அவர் அதாவது முன்னாடி 2015 அவங்க ஆட்சியோட இந்த ஆட்சியில் சாவு கம்மின்றாரு. இது வந்து இந்த டைமில் சாவு கம்மின்னு பேசுகிற டைம் கிடையாது. இது வந்து இந்த டைமில் தண்ணி இருக்குது, இந்த டைமில் நம்ம விசிட் பண்ணி மக்களுக்கு என்ன பண்ணலன்னு தான் யோசிக்கணும். அவங்க அப்படி பண்ணாங்க, நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம், அது முக்கியம் கிடையாது. அப்போ 16 பேர் செத்துட்டாங்க, இப்போ 4 பேர் செத்துருக்காங்க, அதனால் எங்கள் இது ஓகே தான். அது 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 வந்து முக்கியமான இது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் முக்கியம். அதுதான் வேறு எதாவது கேட்குறீங்க? கல்யாண முறையில் வந்து இது அணுகலன்னு பண்ணா ஓரளவுக்கு பண்ணாங்க, ஆனால் அது வந்து எடுபடலை. இருந்தாலும் இந்த இது பத்தாது. இந்த மாதிரி இது வந்து பெரிய மலை, இந்த மலையில் வந்து எல்லாருமே ஃபீல்டில் இருக்கணும். இந்த கொரட்டூர்லலாம் விசிட்டே பண்ணலையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் அவங்க ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இப்போ போன ஆட்சியில் வந்து அவங்க மொத்தமாக அந்த 10 வருடங்களில் 8500 கோடி வந்து செலவு பண்ணாங்க இந்த வடிகால் பணிகளுக்காக. இப்போ இவங்க இந்த 2.5 வருஷத்துலேயே ஒரு 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆட்சிகளையும் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சரியான தீர்வுன்றது இல்லை. மழை வந்தால் வெள்ளன்றது வந்துட்டே தான் இருக்குது, தேங்கிட்டே தான் இருக்குது. என்ன தீர்வுனா நம்ம வந்து ஏரியில் வீடு கட்டி வச்சுருக்கோம், அதுவும் அதுவும் ஒரு இது தான், மைனஸ் தான். இருந்தாலும் பண்ணலாம், அது அவங்ககிட்ட இருக்குது. மக்கள் வந்து இவங்களே நம்பக்கூடாது, மாற்றி பார்க்கணும் ஆட்சியை. மாற்றினா வேற இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டு புதுசாக இவங்க வந்தால் சரியாகுன்ற மாதிரினா யார் வந்தால் சரியாகும்? யார் வந்தால் சரியாகும்னு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரியும், ஏடிஎம்கே பற்றி தெரியும், டிஎம்கே பற்றி தெரியும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ விஜய் வரப்போறாரு, அப்புறம் ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்காரு ஒருத்தர் சீமோனையா, அவர் அவருக்கு வந்து ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க. நம்மள மாதிரி பசங்க தான் ஓட்டு போடுறாங்க அவருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணால் தானே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஆமாம், இப்போ ரெண்டு ஆட்சியுமே நம்ம நம்பி இந்த ரெண்டு ஆட்சி மட்டும் தான் நம்பிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு ஆட்சி இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருச்சு. இனி வந்து இந்த ரெண்டு ஆட்சியில் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்கல. இனிமேல் வந்து புதுசாக ஒன்று பண்ணால் ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா இன்னும் 4 வருஷம் அவங்க அடுத்த, இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் கூட்டு போட்டு அவங்க ஒரு 4 வருஷம் ஆள போகிறாங்க. அந்த 4 வருஷத்தில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்கலையா? கிடைக்கலன்னா ஆளை மாற்றிடலாம். எவ்வளோ பேர் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் போனோம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஆட்சியை மாற்றணும், மாற்றி பார்க்கணும். அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்றது புரியும். நன்றி.